ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 27/12/2020 சார்வரி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. அதிகாலை 5:26 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் கிருத்திகை. இன்று பிற்பகல் 2:40 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, மாலை 3:15 to 4:15 வரை. ராகுகாலம் மாலை 4:30 to 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம். பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு, அதாவது பிரதோஷங்களை எல்லாம் விளக்கக்கூடிய பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு, பிறப்பு எண் 9, விதி எண் 7, பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மனோதைரியம் அதிகரிக்கும், மன வலிமை மிகுதியாகும், பண தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உளுந்தம் பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிதுர் தேவதை. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஓ. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடுகளும், அதற்கேற்ற வருமானங்களும், அதற்கான பெருமைகளையும், அதற்கான ஒரு கீர்த்திகளையும் சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரச மரத்திற்கு அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தண்ட கணபதி. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆதாயமான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நல்ல நாள். மங்கள செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும், மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், மனம் எதிர்பார்த்த வரன் பெண்களுக்கு அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதித்ய ஹிருதயம் வாசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகு மலையாண்டவர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம். கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், அனைத்து வகையிலும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையில் உள்ளவங்க கிட்ட பெருமையை காட்டாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சிநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எல். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஏற்கனவே நல்ல பதவியில் உள்ளவங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர சூடேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி நினைச்ச மாதிரியே அதிர்ஷ்ட காலங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகராஜா சுவாமி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டி. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். சுகஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து இருக்கிறதுனால குதர்க்கமான செயல்பாடுகள் விலகி, அதாவது கூடி வாழக்கூடிய ஒற்றுமையான மன அமைப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மகா மந்திராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்பு லிங்கம். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய கனிவான பேச்சுக்களால் காரியம் சாதிக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆதிக்கம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். முதல் திருமணம் தோல்வியடைந்து மறு திருமணத்தை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த நல்ல வரன் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வானரங்களுக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்பு லிங்கம். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிஷ்டையல் எழுத்துக்கள் XN. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திர பகவான் வலிமை பெற்றும் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோ தைரியமும் மன வலிமையும் அதிகரிக்கும். உடல் ரீதியான வகையில் வந்து இருக்கக்கூடிய சோர்வுகளும் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய் நொடிகள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகா கணபதி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிஷ்ட எழுத்து XB. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உபஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில் துறையில் பெருவாரியான நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைரவர் வாகனமாகிய நாய் போன்ற ஜீவராசிகளுக்கு உணவு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் XB. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப பாசம் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக நீங்கள் கடந்த காலங்களில் வச்சுக்கிட்ட பிரார்த்தனைகளுக்கு தகுந்த ஒரு வேண்டுதல்களுக்கு தகுந்த நல்லதொரு பலன் கிடைக்கக்கூடிய திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய திடீர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிஷ்ட எழுத்துக்கள் WA. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவுகள் சிக்கல் இல்லாமல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தைரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும், மனோதைரியம் மிகுதியாகும். அதாவது சகோதரி வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதஸ்வர இசையில் நாட்டம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் SR. இன்றைய ஆன்மீக தகவலில் ஆண்கள் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெண்கள் விளக்கேற்றுறது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பெண்கள் கோயிலுக்கு போனால் கூட பூஜை பண்ணுறது ஆண்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட விளக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் மட்டும்தான் ஏற்றுறாங்களே, பெண்கள் ஏற்றக்கூடிய அமைப்பு இருந்துகிட்ருக்குது. இந்த லெமன் விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ தீபம்னு சொல்லும் இல்லையா, துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுறது வந்து பெண்கள் ஏற்றுறது சிறப்புன்னு சொல்லியிருந்தால் கூட ஒரு சில நேரங்களில், அதாவது பெண்கள் கோயிலுக்கு போக முடியாத நேரத்தில் ஆண்கள் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்ருக்கும். அதாவது எக்காரணத்தை கொண்டும் எலுமிச்ச தீபம் மட்டும் ராஜகணி என்று சொல்லக்கூடிய தெய்வீக அம்சம் பொருந்திய மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட அனுகிரகத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வார்த்து கொடுக்கக்கூடிய இந்த அம்சம் பொருந்திய இந்த எலுமிச்சம்பழ தீபத்தை வந்து ஆண்கள் ஏற்றக்கூடாதுங்கிற ஒரு ஐதீகம் தான் சாஸ்திர ரீதியாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. எலுமிச்சம்பழ தீபம் அப்படிங்கிறது வந்து பெண்கள் மட்டுமே ஏற்றக்கூடிய, துர்க்கையம்மனாக இருந்தாலும் சரி காளியம்மனாக இருந்தாலும் சரி வனபத்திர காளியம்மனாக இருந்தாலும் சரி எலுமிச்சம்பழம் மாலை போட்டாலும் சரி அல்லது எலுமிச்சம்பழத்தை வந்து இரண்டாக கட் பண்ணி அந்த எலுமிச்சம்பழ சாரை வந்து புழிஞ்சிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றுறது வந்து பெண்கள் மட்டும்தான் ஏற்றணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. பெண்கள் எலுமிச்சம்பழம் தெய்வம் ஏற்றுவது தான் சிறப்பாக இருக்குது விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஆனால் கற்பிணி பெண்கள், கற்பிணி பெண்ணாக உள்ளவங்க வந்து இந்த விளக்கு எலுமிச்சம்பழ தெய்வம் ஏற்றக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அதனால் எலுமிச்சம்பழ தெய்வம் அப்படிங்கிறது பொதுவாகவே எந்த விளக்காக இருந்தாலும் அந்த விளக்கு ஆண்கள் ஏற்றலாம், ஆனால் எலுமிச்சம்பழ தெய்வம் அப்படிங்கிறது பெண்கள் ஏற்றினால் மட்டும்தான் அது பெருமையானதாகவும் சிறப்பானதாகவும் பிரார்த்தனைக்கு உகந்ததாகவும் இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ஆண்கள் வந்து எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றாமல் இருக்கிறது நல்லது. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கோயிலுக்கு போக முடியல, தெய்வ சன்னிதானம் போக முடியல, அதனால் வீட்டிலிருந்தே எலுமிச்சம்பழ தீபம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
எலுமிச்சபழ தீபம் அப்படிங்கிறது மந்திரங்கள் சொல்லக்கூடிய, மந்திரங்கள் ஓதக்கூடிய, அந்த ஆறு கால பூஜை செய்யக்கூடிய அந்த தெய்வ சன்னதியில் மட்டும்தான் ஏத்தனமே தவிர்த்து உங்களுடைய இல்லத்தில், அதாவது உங்களுடைய வீட்டிலேயே எலுமிச்சபழ தீபம் ஏற்றுவது கண்டிப்பாக எதிர்மறையான ஏறுக்கு மாறான நிகழ்வுகளை ஏற்படுத்தும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எக்காரந்த கொண்டும் எலுமிச்சம்பழ தீபத்தை வீட்டில் ஏற்றக்கூடாது, ஒன்று. அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணி குங்குமம் பூசி வைக்கிறோம் இல்லையா நிலவாசலில், அது செய்யலாம். ஆனால் அதே எலுமிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி விளக்கே திரி போட்டு விளக்கேற்றுறது அப்படிங்கிறது நீங்கள் இருக்கிற வீட்டில் ஏற்றக்கூடாது. அந்த வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஆகாத ஒரு சில சூழல்கள் இருந்துகிட்ருக்குங்கிற விஷயத்தையும், எதிர்மறையான ஒரு சூழல்கள் ஏற்படும்ங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களையும் ஆன்மீக தகவல் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்ட அடிப்படையான ஆதாரமான விஷயங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்கள் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.